ரீசெண்டாக கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான வேலைகளை பரபரப்பா பண்ணிட்டு இருக்க ஆக்டர் விஜய் அவர்களும் விஷால் அவர்களும் இன்னைக்கு சந்திச்சிருக்காங்க அப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸ சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி ஒரு எமோஷனலான மெசேஜை ஒன்று விஷால் ஷேர் பண்ணியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே பரபரப்பா இப்போ அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு அதுல இப்போதைக்கு ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு இது தொடர்ந்து அரசியல் தொடர்பான முதல் அறிக்கையை நேற்று விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட சிஐ அப்படின்னு சொல்ற குடியுரிமை சட்டத்துக்கு எதிர்ப்பா அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இப்படி அரசியல் சினிமா அப்படின்னு பரபரப்பா போயிட்டு இருக்க விஜய் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் சங்கத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி உதவி கொடுத்திருக்காரு அப்படின்ற தகவல் வந்துச்சு இப்போ அதை பத்தி தான் ஆக்டர் விஷால் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுக்கு நன்றி தேங்க்யூ அப்படின்றது ரெண்டு வார்த்தை தான் ஆனால் ஒரு மனுஷன் அதை ஒரு இதயத்துல இருந்து சொல்லும் போது அதுக்கு இன்னமும் மதிப்பு அதிகம் நான் என்னோட தளபதி விஜய் பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சகோதரர் விஜய் அவர்கள் நடிகர் சங்க கட்டுறதுக்காக ஒரு கோடி ரூபாய் நிதி உதவி பண்ணியிருக்காரு காட் பிளஸ் யூ கண்டிப்பா உங்களோட ஆர்வமும் ஈடுபாடும் இல்லாம இந்த முழுமை அடையாது அப்படின்றத நாங்கள் உணர்ந்திருக்கோம் இப்போ இந்த வேலையை இன்னும் சீக்கிரமா செய்ய எங்களை உத்வேகப்படுத்திருக்கீங்க சகோதரா உங்க பாஷையில சொல்கிறேன் நன்றி நண்பா அப்படின்னு சொல்லி விஷால் அவர்கள் விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் நடிகர் சங்கத்துக்காக கொடுத்துருக்காங்க அதுக்கும் நன்றி தெரிவிச்சு விஷால் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டுருக்கார் ஸோ இந்த மாதிரி அப்டேட்டான நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சஸ்ஸ்க்ரை பண்ணுங்க கீழே இருக்க பில் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள்